இது வரைக்கும் ஃபன் நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. கல்லூரி மாணவிகளை, ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவிகளை இப்போ இனிமேல் எப்படி அனுப்ப முடியும் என்கிற அச்சத்திற்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மிக வலுவான சக்திகள் பின்னணியில் இருப்பதாக தெரிகிறது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு, மோடி அரசு தான் இதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. புகார் கொடுக்க சென்ற அந்த பெண்ணின் தந்தையை படுகொலை செய்தது. இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். ஆளுநர் இதில் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்று விளங்கவில்லை. 8 வயது சிறுமி, பச்சிலம் குழந்தை அசீஃபா பானு காட்டுமிராண்டித்தனமான முறையில் குரூரமாக பாலியல் கூட்டு வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எந்த வகையிலும் மன்னிக்க முடியாத ஒரு கொடூரம் இது. இதனை கண்டித்து வருகிற 21ஆம் தேதி சென்னையில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ஒருங்கிணைப்பில் நடைபெறுகிறது. அதில் திமுக தோழமை கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மிக கொடூரமான முறையில் பெண்கள் பல்வேறு வகையான தாக்குதல்களுக்கு, பாலியல் துன்புறுத்தல்களுக்கு, படுகொலைகளுக்கு ஆளாகி வருகிறார்கள். இது குறித்து மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக யோசிக்க வேண்டும். பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு கல்லூரி பேராசிரியை கல்லூரி மாணவிகளை, ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவிகளை தவறாக பயன்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார், முயற்சி செய்திருக்கிறார், இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. பெற்றோர் தம் வீட்டு பிள்ளைகளை, பெண் குழந்தைகளை பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, பல்கலைக்கழகங்களுக்கு இப்போ இனிமேல் எப்படி அனுப்ப முடியும் என்கிற அச்சத்திற்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடுத்து அவரை ஜாமீனில் விடுவித்ததோடு காவல்துறையின் கடமை முடிந்துவிட்டது என்று கருதாமல் தமிழக அரசு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்றை அமைக்க வேண்டும். உடனடியாக அது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதன் மீதும் பொதுமக்களுக்கு நம்பிக்கை வர வாய்ப்பில்லை. ஆகவே அதனை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதில் மிக வலுவான சக்திகள் பின்னணியில் இருப்பதாக தெரிகிறது. எனவே இதை குறித்து நீதி விசாரணைக்கும் ஆணையிட வேண்டும், ஒரு ஜுடிஷியல் என்கொயரி. இப்போதுதான் இப்படிப்பட்ட வேலைகள் நடக்கின்றனவா அல்லது தொடர்ந்து திரைமறைவிலே இவை நடைபெற்று கொண்டிருக்கின்றனவா, இதற்கெல்லாம் யார் யார் பின்னணியிலே இருக்கிறார்கள் என்பது குறித்த விரிவான ஒரு ஆய்வை நடத்த வேண்டிய, புலனாய்வை நடத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது. எனவே நீதி விசாரணைக்கும் ஆணையிட வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற மாணவிகளின் பாதுகாப்புக்காக மேற்கொண்டு எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்கு தனி ஆணையம் ஒன்றை, கமிஷன் ஆணையம் ஒன்றை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட வலியுறுத்தி இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில், பாரம்பரிய கலாச்சார இயக்கத்தின் சார்பில் மாபெரும் உண்ணாநிலை மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி கட்சி சார்பற்ற அமைப்புகள் வெகுவாக வீதிக்கு வந்து தொடர்ந்து போராட வேண்டும். மத்திய அரசுக்கு உரிய அரசியல் அழுத்தத்தை தர வேண்டும். கர்நாடக அரசு இதற்கு முட்டுக்கட்டை போடுகிறது என்பதை விட கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு, மோடி அரசு தான் இதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. எனவே மத்திய அரசுக்கு உரிய அரசியல் அழுத்தம் கொடுக்க கட்சி சார்பற்ற முறையில்
வருகிற 23ஆம் தேதி நடைபெறுகிற மனித சங்கிலி போராட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம். பேராசிரியருடைய உரையாடலை பார்க்கிற போது ஆளுநரையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார், சில உயர் அதிகாரிகள் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதற்கு பின்னால் பெரிய வலைப்பின்னல் இருப்பதாக தெரிய வருகிறது. எனவே இந்த விசாரணைகளை எல்லாம் இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற சிபிசிஐடி விசாரணை போன்றவை பயன் தராது என்று நான் கருதுகிறேன். ஆளுநர் இதில் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்று விளங்கவில்லை. ஆனால் ஒரு விரிவான புலனாய்வை நடத்துவதற்கு ஏற்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைத்திட வேண்டும் உயர்நீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பில் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அதனால் எந்த பயனும் இல்லை, அதனால் எந்த பயனும் இல்லை, அது உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வராது. இல்லை, அதுவும் நமக்கு ஒரு ஐயத்தை எழுப்புகிறது. அதற்கு அவர் வேறு விளக்கம் தரலாம், வேந்தர் என்கிற முறையில் அதிலே தலையிட்டேன் என்று கூட அவர் சொல்லலாம். ஆனால் அது வழக்கத்திற்கு மாறானதாக உள்ளது, அது ஐயத்தை எழுப்புகிறது. இது நகைப்புக்குரிய ஒரு கருத்து. இவ்வளவு சீர்கேடுகளுக்கு வெட்கி தலை குனிய வேண்டிய அளவுக்கான முறைகேடுகளுக்கெல்லாம் மத்திய அரசு அல்லது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பின்னணியில் இருக்கிறார்கள் என்றுதான் தெரிய வருகிறது. அசீஃபா பானு சீரழித்த நிலையாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரே தனக்கு உதவியாளராக இருந்த 17 வயது தலித் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தது, புகார் கொடுக்க சென்ற அந்த பெண்ணின் தந்தையை படுகொலை செய்தது, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த கலாச்சார சீர்கேடுகளுக்கு கலாச்சாரத்தை பற்றி பேசுகிற அமைப்புகள் தான், பாரதிய ஜனதாவை ஆதரிக்கக்கூடிய அமைப்புகள் தான் பின்னணியில் இருக்கின்றன. அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. இது வந்து உண்மையை மூடி மறைக்க ஏதுவாக அமைந்துவிடும். ஆளுநர் அமைக்கிற ஆணையம் ஏற்புடையதல்ல. தமிழக அரசு உயர்நீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தால்தான் உண்மை வெளிச்சத்திற்கு வரும். ஆளுநர் பதவி என்பதும் வேந்தர் பதவி என்பதும் ஒரு அலங்கார பதவி தானே தவிர அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் உள்ள பதவி கிடையாது. அவர்கள் அதில் தலையிட முடியாது. துணைவேந்தர்களை நியமிக்கலாம், அவ்வளவுதான். அதுவும் கூட மாநில அரசுகள் பரிந்துரைக்கக்கூடிய பட்டியலில் இருந்து ஒருவரை தேர்வு செய்யலாம். மற்றபடி நிர்வாகத்தில் ஆளுநர் தலையிட வாய்ப்பே இல்லை. தலையிடுவது மரபுக்கு மீறானது, சட்டத்திற்கு மீறானது, எதிரானது. அந்த பேராசிரியினுடைய உரையாடலில் அவருடைய பெயர் அல்ல, இந்த ஆளுநர் என்கிற சொல்லாடல் இருப்பதனால் ஒருவேளை அவர் தானே முந்தி தன்னிலை விளக்கம் அளிக்க முன்வந்திருக்கலாம். என்ன ஏது என்று தெரியாமல் நாம் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. அதனால்தான் சிறப்பு புலனாய்வு குழு தேவை என்று சொல்கிறோம். இதுவரைக்கும் ஃபன் நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு.